கவனி, நிகழ்ச்சிகளினுடைய வகைகள். என்னடாக்கண்ணா? நிகழ்ச்சிகளின் வகைகள், டைப்ஸ் ஆஃப் இவெண்ட்ஸ். இப்ப இந்த நிகழ்ச்சிகளினுடைய வகைகளை நம்ம என்ன பார்க்கலாம் அப்படின்னீங்கன்னா, சமவாய்ப்பு நிகழ்ச்சிகள், உறுதியான நிகழ்ச்சிகள், இயலா நிகழ்ச்சிகள், ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள், நிறைவு செய் நிகழ்ச்சிகள், நிரப்பு நிகழ்ச்சிகள். ரைட்டா? எத்தனை இருக்குது? சமவாய்ப்பு நிகழ்ச்சிகள், உறுதியான நிகழ்ச்சிகள், இயலா நிகழ்ச்சிகள், ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள், நிறைவு செய் நிகழ்ச்சிகள், நிரப்பு நிகழ்ச்சிகள். ஆறு இருக்குது. எப்படி மிஸ் ஞாபகம் வச்சுக்கிறது முத ஆறையும்? சமவாய்ப்பு நிகழ்ச்சிகள், சமவாய்ப்பு சோதனை படிச்சிருக்கும், அதனால அது மறக்காது. அடுத்தது இயலும் நிகழ்ச்சி, இயலா நிகழ்ச்சி, இதுவும் மறக்காது. ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள், அதனால சமவாய்ப்பு நிகழ்ச்சிகளையும் ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகளையும் ஒரு ஜோடியா நம்ம இது பண்ணிக்குவோம், ஏன்னா அது ரெண்டு ஆப்போசிட் மாதிரி வரும். அடுத்தது இயலும் இயலா, புரியுதா? அதான் உறுதியான இயலா. உறுதியானக்கு என்ன வச்சுக்கலாம்? இயலும் இயலான்னு வச்சுக்கலாம், ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. அடுத்தது நிறைவு செய் நிகழ்ச்சிகள், நிரப்பு நிகழ்ச்சிகள். நீன்னு வருது பாரு, நிறைவு செய் நிரப்பு. ரைட்டா? இதுலயும் ஒரு ஒத்துமை வரும், புரியுதுங்களா? இதுல என்னன்னா அந்த கூறுவெளி கிடைக்கும், அதனால இது ரெண்டையும் ஞாபகம் வச்சு. இப்ப என்னன்றத பாக்கலாம். சமவாய்ப்பு நிகழ்ச்சிகள், சமவாய்ப்பு நிகழ்ச்சி அப்படின்னா என்ன அப்படின்னு பாக்கணும். அதுலயே ஆன்சர் வந்துடும், புரியுதா? சம வாய்ப்புகள் இருந்தால் வருதா? என்னன்னு இருக்குது? சம வாய்ப்புகள் இருந்தால், சம வாய்ப்புகள் இருந்தால், இந்த வார்த்தையை ஞாபகம் வச்சுக்கலாம். ரைட்டா? சம வாய்ப்புகள் இருந்தால், ரைட்டா? அடிக்கணும். சம வாய்ப்புகள் இருந்தால் எதுல? இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றும் நிகழ்வதற்கு சம வாய்ப்புகள் இருந்தா, ஏன்னா ரெண்டு இருக்கணும். வாய்ப்பு அப்படின்னு கொடுக்கணும்னா ஒன்னே ஒண்ணு இருந்தா வாய்ப்பு கிடையாது, ரெண்டு இருக்கணும். அதனால இந்த வார்த்தை அதே மாதிரி ரொம்ப முக்கியம். எது? இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றும் நிகழ்வதற்கு சம வாய்ப்புகள் இருந்தால் அவை சமவாய்ப்பு நிகழ்ச்சிகள் எனப்படும். ஒரு நாணயத்தை சுண்டும் போது தலை மற்றும் பூ ஆகியவை சம வாய்ப்பு நிகழ்ச்சிகள். ஏன்னா தலை உழுவுறதுக்கு என்னது சான்ஸ்? ஒண்ணு. பூ உழுவுறதுக்கும் சான்ஸ் என்னது? ஒண்ணுதான். வாய்ப்பு என்ன? இதுக்கும் ஒரு வாய்ப்பு தான், இதுக்கும் ஒரு வாய்ப்பு தான். சோ சம வாய்ப்பு நிகழ்ச்சிகள்ன்றது என்ன வரணும்? சம வாய்ப்பு இருந்தால், இதுலயே க்ளூ வச்சுக்கோ. ஆனா என்ன வார்த்தை இருக்கணும் அதுல? இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றும் நிகழ்வதற்குன்னு இருக்கணும், வேற ஒண்ணும் கிடையாது. இப்ப மனப்பாடம் ஆயிடுச்சா? புரிஞ்சிருச்சா? புரிஞ்சு மனப்பாடம் ஆயிடுச்சா? இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட நிகழ்ச்சிகள் ஒவ்வொன்றும் நிகழ்வதற்கு, ஏன்னா இந்த நிகழ்வதற்குன்ற வார்த்தையெல்லாம் மனசுல பதிஞ்சிரும். சம வாய்ப்புகள் இருந்தால், நிகழ்ச்சிகள் நிகழ்வதற்கு சம வாய்ப்புகள் இருந்தால், முத எந்த விதமான நிகழ்ச்சிகள் நிகழ்வதற்கு? இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட நிகழ்ச்சிகள் நிகழ்வதற்கு, ஒவ்வொன்றும் நிகழ்வதற்கு. ரைட்டா? அடிக்கணு. எடுத்துக்காட்டு என்ன? ஒரு நாணயத்தை சுண்டும் போது கிடைக்கும் தலை மற்றும் பூ. ரைட்டா? அடுத்தது அடுத்தது கவனி, இங்க உறுதியான நிகழ்ச்சி அதுலயே வந்துருச்சு. உறுதியாக நிகழும் நிகழ்ச்சி, நிச்சயமாக, நிச்சயமாக பதில நம்ம என்ன வச்சுக்கலாம்? உறுதியாக நிகழும் நிகழ்ச்சியை, ஒரு சோதனையில் உறுதியாக நிகழும் நிகழ்ச்சியை உறுதியான நிகழ்ச்சி என்கிறோம். புரியுதாடா கண்ணா? புரியுதா? புரியலையா? என்ன அது? இல்லாட்டி இன்னும் நமக்கு கண்டிப்பா நடக்கும், கண்டிப்பா உழுவோம், சொல்றோமா இல்லையா? அதுதான் ஒரு சோதனையில் கண்டிப்பாக நிகழும் நிகழ்ச்சி. சொல்லு, தப்பு கிடையாது. நிச்சயமாக நிகழும் நிகழ்ச்சிக்கு என்ன சொல்லலாம்? கண்டிப்பாக நிகழும் நிகழ்ச்சி, கண்டிப்பாக நடைபெறும் நிகழ்ச்சி, என்ன வேணாலும் சொல்லலாம். உறுதியாக நிகழும் நிகழ்ச்சி, இதுல என்ன ஆன்சர் கொண்டு வந்துரு? உறுதியாக. இதுல என்ன சொன்னோம்? சம வாய்ப்பு. புரியுதா? அதுலயே ஆன்சர் வருது. சம வாய்ப்பு இருந்தால், இதுல உறுதியாக நிகழ்ந்தால், இதுல அடுத்தது இதுக்கு என்ன? அது உறுதியாக நிகழ்ந்தால், உறுதியான நிகழ்ச்சி. ஒன்றிலிருந்து ஒரு பகடையை உருட்டும் போது ஒன்றிலிருந்து ஆறு வரை உள்ள இயலன்கள் ஏதேனும் ஒரு எண், ஒண்ணுல இருந்து ஆறு வரைக்கும் தான் அவங்க சொல்றாங்க. அப்ப ஒண்ணுல இருந்து ஆறு வரைக்கும் நான் ஒன்னா ஒண்ணு உழுவலாம், இல்ல ரெண்டு உழுவோம், இல்ல மூணு உழுவோம், இல்ல நாலு உழுவோம், இல்ல அஞ்சு உழுவோம், ஆறு உழுவோம், ஏதாவது ஒண்ணு கண்டிப்பா
உழுவும் உறுதியாக ஒன்றிலிருந்து ஆறு வரை உள்ள எண்களில் ஏதேனும் ஒரு எண் கிடைக்கும் நிகழ்ச்சி. ஒண்ணுல இருந்து எல்லா எண்ணும் கிடையாது, எதுல இருந்து ஒன்றிலிருந்து ஆறு வரை. புரியுதடிகன்னு. அடுத்தது இயலா நிகழ்ச்சி. என்னது அதுலயே சொல்லிடு, இயலா இயலா நிகழ்ச்சி ஒரு சோதனையில் நடக்க முடியாத நடைபெற முடியாத என்னடிக்கன்னு, நடைபெற ஒருபோதும் நடைபெற முடியாத நிகழ்ச்சி. புரியுதாடாக்கண்ணா, ஒரு சோதனையில் புரியுதா, இயலாத நிகழ்ச்சி அப்படி எழுதிக்க, இயலாத அப்படின்னு போட்டுக்கலாம். இயலாத நிகழ்ச்சி ஒரு சோதனையில் நடைபெற முடியாத நிகழ்ச்சி, ஒருபோதும் நடைபெற முடியாத நிகழ்ச்சி. ஏன்னா அது இயலா நிகழ்ச்சி அறியப்படும். அப்ப உறுதியான நிகழ்ச்சியினுடைய நிகழ்த்தகவு ஒண்ணு. உறுதியான நிகழ்ச்சியினுடைய நிகழ்த்தகவு என்னது? ஒண்ணு. இயலா நிகழ்ச்சி நிகழ்த்தகவு என்னது? பூஜ்யம். அது அப்புறம் பார்க்கலாம் நம்ம. இப்ப இயலா நிகழ்ச்சி என்னன்னு பாரு, இரண்டு நாணயங்களை சுண்டும் போது மூன்று தலைகள் கிடைக்கும் நிகழ்ச்சி நடக்க பாசிபிலிட்டி உண்டாடிக்கன்னு. ரெண்டு நாணயம் என்ன, ரெண்டு தலை தான் விழுவும். ரெண்டு தலை, ஒரு தலை ஒரு பூவு, இல்லாட்டி ஒரு பூ ஒரு தலை ரெண்டும் பூவு, இப்படிதான் விழுவும். இங்க என்னன்னு சொல்லிட்டாங்க, மூன்று தலைகள் கிடைக்கும் நிகழ்ச்சி. அப்ப அது என்ன நிகழ்ச்சி? இயலா நிகழ்ச்சி. சரியாடிக்கண்ண, புரியுதா புரியலையா? ரைட்டா. இப்ப அடுத்தது ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள். என்னடிக்கண்ண, ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள். ரைட்டா. ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள்னா என்ன அப்படின்றத நம்ம பார்க்கலாம். இப்ப என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒன்றை ஒன்று அதுலயே வந்திருக்கு பாருங்க, விளக்கும் வந்துருச்சா, ஒன்றை ஒன்று விளக்கும். எதுல? அதே மாதிரிதான், இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட நிகழ்ச்சிகளுக்கு பொதுவான கூறு புள்ளிகள் இருக்காது. அப்படி இல்லையா? இதை எழுதிரு, ஏ வெட்டு பி ஈக்குவல் டு இரண்டு நிகழ்ச்சிகளின் வெட்டு வெற்று கணம். இரண்டு நிகழ்ச்சிகளின் வெட்டு என்னது? வெற்று கணம். வேற ஒண்ணுமே கிடையாது. இதுதான் ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள். புரியுதா? இரு நிகழ்ச்சிகளின் வெட்டு, இரு நிகழ்ச்சிகளின் வெட்டு, வேற ஒண்ணும் கிடையாது. இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட நிகழ்ச்சிகளுக்கு பொதுவான கூறு புள்ளிகள் இருக்காது. அதுதான், பொதுவான கூறு புள்ளிகள் இருக்காது. இரண்டு அல்லது அதற்கு மேற்பட்ட நிகழ்ச்சிகள் ஒன்றை ஒன்று விளக்கும். ரொம்ப முடியாத குழந்தை அப்படி எழுது, அட்டென்ட் பண்ணு முத கொஸ்டின் நீயே. ரைட்டா. அந்த நிகழ்ச்சிகளை ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள் என்கிறோம். பொதுவான கூறு புள்ளிகள் இருக்காது. அது ஈஸி தாண்டி கண்ணு, ஒண்ணும் கஷ்டம் கிடையாது. ரொம்ப முடியலன்னு போது நான் சொல்றேன், எதையுமே வேண்டாம், இல்ல முடியாது, இந்த நெகட்டிவே வேணாம், ஏதாவது ரூபத்துல நான் அட்டன் பண்ணுவேன், மார்க் வாங்குவேன். இதுதான் நம்மளோட கான்செப்ட். சரியாடாதண்ணா, புரியுதா புரியலையா? அதனால இரு நிகழ்ச்சிகளின் வெட்டு என்னது? வெட்டுக்கணும். அப்படி இது சென்டென்ஸா எழுத தெரியலையா? இது எழுத தெரியுதா? எழுதி. அடுத்த நிறைவு செய் நிகழ்ச்சிகள். இது ரொம்ப அழகுடிக்கணும், ஒண்ணும் கிடையாது. நிகழ்ச்சிகளின் சேர்ப்புகணம் கூறு வெளியாக இருப்பின், நிகழ்ச்சிகளினுடைய சேர்ப்புகணம் ரெண்டு இதை, ரெண்டு நிகழ்ச்சி நடக்குதுன்னா அது ரெண்டையும் சேர்த்தோம்னா நமக்கு என்ன கிடைக்கணும்? அதனுடைய கூறு வெளி கிடைக்கணும். இப்ப பாருங்க, ஒரு நாணயத்தை இருமுறை சுண்டும் போது என்னென்ன? இரண்டு தலைகள், ஒரே ஒரு தலை. இப்ப பாருங்களேன், இப்ப ஒரு நிகழ்ச்சியில இரண்டு தலைகள் மட்டும்னு கேட்டிருக்கிறாங்க. என்ன கேட்டிருக்காங்க? இரு தலைகள் மட்டும்னு கேட்கிறாங்க. இன்னொன்னுல என்ன கேட்கிறாங்க? ஒரு தலை மட்டும்னு கேட்கிறாங்க. இன்னொன்னுல என்ன கேட்கிறாங்க? ஒரு தலை மட்டும். ரைட்டா. அடுத்தது இன்னொன்னுல என்ன கேட்கிறாங்க? பூ மட்டும். ரைட்டா. இப்ப இந்த மூன்று நிகழ்ச்சிகளையும், இது ஏ நிகழ்ச்சி, இது பி நிகழ்ச்சி, இது சி நிகழ்ச்சி, இந்த மூன்று நிகழ்ச்சிகளையும் நம்ம சேர்த்தோம்னா என்ன கிடைக்கும்? கூறுவெளி கிடைச்சிருமா? என்னது? ஹெச்ஹெச், ஹெச்டி, டிஹெச், டிடி. கிடைச்சிருமா? கிடைக்காதா? ரைட்டா. அதுதான் நிகழ்ச்சிகளின் சேர்ப்புகளும் கூறுவெளியாக இருப்பின் அவற்றை நிறைவு செய் நிகழ்ச்சிகள் என்கிறோம். சரியாடிக்கண்ண, புரியுதா? இப்ப அடுத்தது, அடுத்தது என்னன்றத பார்க்கலாம். ரைட்டா. நிரப்பு நிகழ்ச்சிகள். அடுத்தது என்ன? நிரப்பு நிகழ்ச்சிகள். ஏயின் நிரப்பு நிகழ்ச்சியானது, ஏயினுடைய நிரப்பு நிகழ்ச்சியானது ஏயில் இல்லாத மற்ற விளைவுகளை கொண்ட கூறு புள்ளிகள் ஆகும். ஏயின் நிரப்பு நிகழ்ச்சியானது ஏயில் இல்லாத, இதுல நடக்குதுன்னா இதை விட்டுட்டு மத்ததெல்லாம், புரிய
புரியுதுங்களா? அதான் நிரப்பு நிகழ்ச்சி. ஏயினுடைய நிரப்பு நிகழ்ச்சியானது என்னது? ஏயில் இல்லாத மற்ற விளைவுகளை கொண்ட கூறு புள்ளிகள் ஆகும். அதை என்னன்னு குறிக்கலாம்? ஏ டாஷ் இல்லாட்டி என்ன குறிக்கலாம்? ஏயின் எடுத்தீங்க சீன் குடுக்க சீன் குடுக்கறாங்க, இல்லாட்டி ஏ என்ன பண்ணலாம் பார் என குறிக்கலாம். ஏ மற்றும் ஏ டாஷ் ஆகியவை ஒன்றை ஒன்று விளக்கும் மற்றும் நிறைவு செய்யும் நிகழ்ச்சிகள். அழகு. இதுதான் கண்ணு ஒன் மார்க்குக்கு ரொம்ப முக்கியம். இதுதான் ரொம்ப முக்கியம். ரெண்டுக்குமே வருது பாருங்க. ஏ மற்றும் ஏ டாஷ் எதுலயும் சொல்லலாம், நிறைவு செய் நிகழ்ச்சியிலையும் சொல்லலாம், நிறைவு செய் நிகழ்ச்சியிலையும் சொல்லலாம், ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சியிலையும் சொல்லலாம். சோ நிரப்பு நிகழ்ச்சிக்கு ஒரு ஸ்பெஷாலிட்டி, ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிக்கும் இது வரும். அடுத்தது நிறைவு செய் நிகழ்ச்சியும் என்னது? நிரப்பு நிகழ்ச்சியில வரும். நிரப்பு நிகழ்ச்சின்றது ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சி என்னது மற்றும் நிறைவு செய் நிகழ்ச்சிகளாக இருக்கும். புரியுதா? புரியல? அப்ப நிரப்பு நிகழ்ச்சிகள் எல்லாமே என்னது? ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள் தான். நிரப்பு நிகழ்ச்சிகளை சேர்த்தோம்னா என்ன கிடைக்கும்? நிறைவு செய் நிகழ்ச்சிகள் தான். புரியுதா? P of E plus P of E dash equal to என்னது? ஒன்னு. முழுமை வந்துருது அதுல. ரைட் அடிக்கண்ணே, புரிஞ்சுதா? அதனால என்னென்ன நிகழ்ச்சிகளினுடைய வகைகள் பார்த்தோம்? ஆறு நிகழ்ச்சிகளினுடைய வகைகளை பார்த்தோம். என்ன பார்த்தோம்? ஆறு நிகழ்ச்சிகளினுடைய வகைகள். என்னென்ன நிகழ்ச்சின்னு ரீகால் பண்ணுங்க. சமவாய்ப்பு சோதனை நிகழ்ச்சிகள், ஒன்றை ஒன்று விளக்கும் நிகழ்ச்சிகள், இயலும் நிகழ்ச்சி, உறுதியான நிகழ்ச்சி, இயலா நிகழ்ச்சி, நிறைவு செய் நிகழ்ச்சி, நிரப்பு நிகழ்ச்சிகள். சரியாடா கண்ணா? புரிஞ்சுதா? புரிஞ்சுதா? புரியலையா? அதனால நல்லா கவனிச்சு இத ரீகால் பண்ணுங்க. இதுக்கு என்ன எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க அப்படின்றதையும் பாரு. இதுல அப்படிதான் பாருங்க. நிரப்பு நிகழ்ச்சியில ஒரு பகடையை உருட்டும் போது 5-6 கிடைப்பதற்கான நிகழ்ச்சியும், 1-2-3 கிடைப்பதற்கான நிகழ்ச்சியும் நிரப்பு நிகழ்ச்சிகள் ஆகும். 5-6 தான் கேக்குறாங்க அவங்க, அடுத்த 1-2-3 கேட்கல. அப்ப இது இனா இது இ டாஷ், இது ரெண்டையும் சேர்த்தோம்னா 1-2-3-4-5-6 கிடைச்சிரும் நமக்கு. அப்ப என்ன கிடைச்சிருது? கூறுவெளி கிடைச்சிருதா நமக்கு? புரியுதா அடிக்கண்ணே? புரியுதா? புரியலையா? தேங்க்யூ.